இன்றைக்கி ஆரி ஒர்க்கில் செம்மையான டிப்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது நீங்கள் உங்களுக்கு கேட்டுக்கிட்டு இருக்க இந்த சவுண்ட் என்னென்னா, நம்ம எவ்வளோ டைட்டாக வந்து கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து இந்த சவுண்டு கேட்கும். இந்த சவுண்டு கேட்குறது பொறுத்தே நம்ம வந்து நல்லா டைட்டாக வந்து கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிகினிங்கில் இருக்கவங்கெல்லாம் வந்து, மேம் எனக்கு கிளாத் லூஸ் ஆகுது, ஃப்ரேமில் என்ன தான் ஃபிக்ஸ் பண்ணாலும் எனக்கு லூஸ் ஆகிடுது அப்படின்னா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சவுண்டு கேட்குற அளவுக்கு நம்ம டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, கிளாத் வந்து லூஸ் ஆகாது. அதுக்கடுத்து வந்து இந்த சக்கரியை வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாது. நம்ம வந்து ப்ராக்டிக் சூட்டில் தான் பார்த்துருப்போம். இப்போ ப்ளவுஸில் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? இந்த சக்கரியை வந்து நீங்கள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு ஹைலைட்காக வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்டரில் ஒரு லைன் ஃபுல்லாக கொடுத்து சக்கரியை யூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டு இடத்துலையுமே இந்த சக்கரியை வந்து யூஸ் பண்ணலாம். இந்த சக்கரியை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு விடாமல் இது மேலே வந்து கம் பேஸ்ட் பண்ணி ஜர்கான் ஸ்டோன் வந்து மேலே வந்து ஃபிட் பண்ணுவோம். அப்படி ஃபிட் பண்ணும்போது தான் இந்த ஒர்க் வந்து ஹைலைட்டாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் ஃப்ரீயாகவே ஆரி கிளாஸ் எடுக்கிறேன், விருப்பப்படுறவங்க நம்மளோட கிளாஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.